வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். ஒரு 10 நிமிஷத்தில் ரோஸ் மில்க் வாசனையோட ரொம்ப ஈஸியாக ஒரு தேங்காய் பர்ஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கடாயில் நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் பெரிய பெரிய துருவலாக இருந்தது அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் ஒரே சைஸில் நம்ம கிடச்சிரும். அதை நம்ம 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் ஆயிட்டு ஒரு எந்த கப்பில் நம்ம தேங்காய் துருவல் அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் ஜீனி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 கப் ஜீனி சேர்க்குறேன். 1/4 கப் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண இந்த ஜீனி எல்லாமே நல்லா இலகி கொடுக்கும். நல்லா இலகினதுக்கப்புறம் நம்ம அதில் கலருக்காக நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்தோடனே இந்த கலரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வாசனையும் சூப்பராக இருந்தது. இந்த ரோஸ் மில்க் டேஸ்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. நம்ம 1-5 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். தேங்காய் துருவல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சி நமக்கு நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி பூத்தாப்பில் வரும். பொங்கி பொங்கி இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும்போது எதில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதை நெய் தடவி நம்ம செட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம பூத்தாப்பில் வந்த உடனே நம்ம அந்த பிளேட்டில் கொட்டி நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி. 1-5 நிமிஷத்துலேருந்து 1-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி ஆயிரும். குவான்டிட்டியை பொறுத்து நம்ம கொஞ்சம் குறைய குவான்டிட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். புதுசாக சமையல் செய்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த ஒரு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. அந்த பூத்தாப்பில் நம்ம வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் கொட்டிடணும். அப்போ தான் நமக்கு அந்த சைஸ்லாம் போடுறதுக்கு வரும். இது வரைக்கும் ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்யாமல் பர்ஃபி செஞ்சவங்க கூட இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த ரோஸ் மில்க் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம சைஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பிக்கிறதுக்கே நல்லா சாஃப்டாக வருது. நல்லா ஜூஸியாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை உள்ள ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரோஸ் மில்க் பர்ஃபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.